டாக்டர் எனக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் நிறைய இருக்கு. நான் என்ன தான் நான் ஆயில் போடுறேன், நான் லோஷன் போடுறேன், நிறைய க்ரீம்ஸ் அப்ளை பண்ணுறேன், அந்த ஸ்ட்ரெச் மார்க் மட்டும் போகவே மாட்டேங்கிறது, குறையவே மாட்டேங்கிறது. அது சம்டைம்ஸ் வந்து ஆக்சுவலாக நிறைய பேருக்கு அது ரொம்ப டிப்ரெசிங்காக கூட இருக்கும். ஏன் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வருது? எனக்கு முன்னாடிலாம் இல்லையே. ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லயே ரெண்டு விதம் இருக்கும், ரூப்ரா ஆல்பான்னு சொல்லுவோம். ரூப்ரானா ரெட் கலர், ஆல்பானா ஒயிட் அண்ட் கிரேஷ் கலர். நிறைய பேஷண்ட் டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்கிறது மோஸ்டா அந்த ஒயிட்ஷ் கிரேஷ் கலர்ல தான் இருக்கும். இச்சிங் ரொம்ப அசோசியேட்டடா ரொம்ப அரிப்பு இருந்தது அப்படின்னா அது ரெட் கலராகவும் மாற வாய்ப்பு இருக்கு. இதுக்கு என்ன பண்ண முடியும்? ஓப்பனா நீங்க நம்ம ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னா, வணக்கம், நான் உங்கள் டாக்டர் தீப்தி ஜாமி, மகப்பேர் மற்றும் சிசுவின் மருத்துவர், சென்னை விமென்ஸ் கிளினிக் அண்ட் ஸ்கேன் சென்டரில் பணிபுரியிறேன். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேச போகிறோம். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் டெலிவரிக்கு அப்புறம் எங்ககிட்ட வரதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணம் வந்து, டாக்டர் எனக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் நிறைய இருக்குது, எனக்கு நான் என்ன தான் நான் ஆயில் போடுறேன், நான் லோஷன் போடுறேன், நிறையா க்ரீம்ஸ் அப்ளை பண்ணுறேன், ஆனால் அந்த ஸ்ட்ரெச் மார்க் மட்டும் போகவே மாட்டேங்கிறது, குறையவே மாட்டேங்கிறது. வெயிட் லாஸ் கூட நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் அந்த ஸ்ட்ரெச் மார்க் மட்டும் போகவே மாட்டேங்கிறது டாக்டர் அப்படின்னு சொல்கிறது. அது சம்டைம்ஸ் வந்து ஆக்சுவலாக நிறைய பேருக்கு அது ரொம்ப டிப்ரெசிங்காக கூட இருக்கும். அதை பார்த்தாலே அவங்களுக்கு அவங்க பாடியே ஹீட் பண்ணுற அளவுக்கு இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லேயே ரெண்டு விதம் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஏன் வருது, என்னது ஸ்ட்ரெச் மார்க்ஸ், எதனால வருது, மூணாவது அதுக்கு எதனால பண்ண முடியுமா முடியாதா. ரெண்டு விதம் சொன்னேன் இல்லையா ஸ்ட்ரெச் மார்க்ஸ், அது வந்து நாங்கள் சொல்கிறது வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லேயே ரூப்ரா ஆல்பான்னு சொல்லுவோம். ரூப்ரானா ரெட் கலர், ஆல்பானா ஒயிட் அண்ட் கிரேஷ் கலர். நிறையா பேஷண்ட் டெலிவரி பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிறது மோஸ்டாக அந்த ஒயிட்ஷ் கிரேஷ் கலரில் தான் இருக்கும். இச்சிங் ரொம்ப அசோசியேட்டடாக ரொம்ப அரிப்பு இருந்தது அப்படின்னா அது ரெட் கலராகவும் மாற வாய்ப்பு இருக்கு. ஏன் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வருது? எனக்கு முன்னாடிலாம் இல்லையே. மெயினாகவே நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் தான் அது தெரியும். ஸோ ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஏன் எனக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வருது அப்படின்னா, நிறையா காரணங்கள் ப்ரெக்னென்சிலே இருக்கலாம். சரி, உங்கள் குழந்தை வந்து வெயிட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். சரி, ஒரு 3-3.5 kg, 4 kg மேலே இருக்கலாம். இல்லை ரெட்ட குழந்தைங்களாக இருந்திருக்கலாம், மல்டிபிள் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவோம். எனித்திங், ஸோ இது வந்து வெறும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். எனி ஒரு என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம அந்த வயிறை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுற விஷயம், நம்ம வயிற்றோட ஸ்கின்னை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுற விஷயம், அது சடனாக அது கம்மி ஆகிடும் போது அந்த ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி ரொம்ப லூஸ் ஆகிடும் அந்த ஸ்கின். அண்ட் அதனால அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து ப்ரெக்னென்சி போதும் தெரியும். அது ஸ்ட்ரையா கிராவிடான்னு சொல்லுவோம், அதாவது மிட்லைனில் எல்லாருக்கும் ஒரு கருப்பு கலரில் இருக்கும், அது ப்ரெக்னென்சியில் வர சேஞ்சஸ் தான். அது பிக்மெண்டேஷன், அது மெலனின் பிக்மெண்ட்னால வர சேஞ்சஸ். அண்ட் நிறைய சைஸ்லேயும் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கலாம். இதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏன்னா நிறைய பேர் வந்து விட்டமின் இ ஆயில் இல்லைன்னா ஆலோவேரா ஜெல் லோஷன் நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு வராங்க. ஸ்ட்ரெச் மார்க்ஸை ஒரு நீங்கள் ஓப்பனாக நீங்கள் நம்ம ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, அது கம்ப்ளீட்டாக போகிறது ரொம்ப 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 கடினம். ஆனால் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு மேலே அதோட இன்டென்சிட்டி, அதாவது அதோட அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸோட அந்த விசிபிலிட்டி கம்மியாக வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணலாம்னா, நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் இருக்காங்க, காஸ்மெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட், காஸ்மெட்டிக் சர்ஜிஸ்ட், காஸ்மெட்டாலஜிஸ்ட்லாம் இருக்காங்க. அதுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் உண்டு, அதுக்கு கெமிக்கல் பீல்ஸும் உண்டு. இதெல்லாம் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் இல்லை காஸ்மெட்டாலஜிஸ்ட் சொல்கிறாங்க. ரொட்டீனாக நீங்கள் வீட்டில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, தாராளமாக ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம், விட்டமின் இ ஆயில்ஸ் யூஸ் பண்ணலாம், மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம் உங்களோட ஸ்கின். ஆனால் அதை கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெச் மார்க்ஸை இல்லவே இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை ஆக்கிக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம வந்து காஸ்மெட்டாலஜிஸ்ட் டீல் பண்ண முடியும். ஏன்னா வீட்டில் இருக்கிற ட்ரீட்மெண்ட்டை வச்சு உங்கள் ஸ்ட்ரெச் மார்க்ஸை கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக டு ஜீரோ அது இல்லாமே ஆக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வீட்டு ட்ரீட்மெண்ட் வச்சு. ஸோ ஸ்ட்ரெச் மார்க்ஸுன்றது ஒரு ஐ வுட் சே இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங். ஏன்னா அது வந்து கர்ப்பம் கப்புறம் வருது அப்படின்னா அதை என்ஜாய் பண்ணுங்கள். உங்களை அது ரொம்ப ரொம்ப பாதர் பண்ணிடுது, இல்லை அது இல்லை எனக்கு பார்க்கவே எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு பிடிக்கல டாக்டர்னா, கண்டிப்பாக டாக்டர் அணுகுங்க, தாராளமாக உங்களுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க.